பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் அல்ட்ரா பாட்ஸ்லாம் நான் 130-135 அந்த ரேஞ்சிலேயே கிடச்சிரும். 25ல இருக்குது. டைப் சி கேபிள் வந்து 30 ரூபீஸ் தான். சி டு சி கேபிள் வாரண்டியோட குவாலிட்டினா என்னமோ சார்ஜரு வைக்க மாட்டாங்க. சார்ஜர்னால் வெறும் கேபிள் இருக்கும் போல், இல்லைனாக்கா வெறும் ஹெட்டு இருக்கும் போலன்னு. நான் செட்டே வந்து 80 ரூபீஸு வித் 1 இயர் வார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதோட ஃபினிஷிங் தெரியும். இது வெறும் 120. இந்த ஏர்பாட்ஸ் இமேஜ், இதெல்லாம் ட்ரெக்கிங்கு அந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த 95 ரூபீஸு கார் சார்ஜர். இதெல்லாம் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சிம்பிளே வரும். கார் சார்ஜரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிம்பிளே கொடுக்குற மாதிரி, அதுவும் 95 ரூபீஸில் கன்வெர்ட்டர் டைப் கேபிள். இது ஜேடிபி சார்ஜர். ஓகேண்ணா. 6 மந்த்-1 இயர் வாரண்டி. 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. மொபைல் டைம் 120ல இருக்குது, 100ல இருக்குது. ஒயர்லெஸ்ஸு. இது வந்து ஐஃபோனு சாம்சங் வாட்ச்லாம் சார்ஜ் பண்ணுற கேபிள். வெறும் 200 ரூபீஸ் தான். ஓகே. 2 டேஸ் பேக்கப்பு, 6 மந்த் வாரண்டி. அக்சசரிஸில் ஹெட்ஃபோனு, சார்ஜரு, நெக் பேண்டு, ப்ளூடூத்து எல்லாமே இருக்குது. டெம்பர் கிளாஸு எல்லாமே அவைலபிளு. வணக்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம ஷாப் எங்கண்ணா இருக்கு? நம்மளது மவுண்ட் ரோட் ரிச்ச ஸ்ட்ரீட்டில், அத்திப்பட்டான் ஸ்ட்ரீட்டு, லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. பால்கனி சைடில் நம்ம ஷாப் இருக்கு. ஃபோன் நம்பர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ யங்கிட்ட என்னென்னா எல்லா ஐட்டமும் இருக்கு. லைக் மொபைல் ஆக்சசரிஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கு. இதில் நான் ஒரு 2 பிராண்டு எடுத்து பண்ணுறேன். சரிண்ணா. இதில் ஜேடிபி ஒரு பிராண்டு, என்எம்ஓனு ஒரு பிராண்டு. ஓகே. அது இல்லாமல் காப்பி ஐட்டம்ஸும் என்கிட்ட இருக்குது. ஆக்சசரிஸில் ஹெட்ஃபோனு, சார்ஜரு, நெக் பேண்டு, ப்ளூடூத்து எல்லாமே இருக்குது. டெம்பர் கிளாஸு எல்லாமே அவைலபிளு. எது இருந்தாலும் பெஸ்ட்டு ப்ரைஸ், மெயின் ஹோல்சேலுக்கு என்கிட்ட எப்போ வேணால் வாங்க, உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தாங்கண்ணா? வெறும் ஹோல்சேல் மட்டும். சரி, ப்ராடக்ட்லாம் பார்க்கலாமாண்ணா? தாராளம். சரி வாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. இது ஜேடிபி சார்ஜரு. ஓகேண்ணா. 6 மந்த்-1 இயர் வாரண்டி. இதுலேயே வந்து ஜேடிபியில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஓடிஜி இருக்குது. சி டைப் ஓடிஜி என்னது? ஆமாம், சி டைப் ஓடி. எவ்வளோண்ணா அது? அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80-70, கம்மியில் போனீங்கன்னா வந்து 30-13 ரூபா. ஷீட்டில் வேணும்னா 13 ரூபா. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சொல்லிடுறேன், ப்ரைஸிங்கில் உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன். இதே மாதிரி போனீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, கேபிள் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது, 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. இதில் ஒயிட் ரேஞ்ச் இருக்குது, நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே நான் அவ்வளோ ப்ராடக்ட் அடக்கி வச்சுருக்கேன். நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கார் சார்ஜர் இருக்குது, இது 3 மீட்டர் கேபிள் இருக்குது, 10,000 ஒயர்லெஸ் பவர் பேங்க் இருக்குது, 50 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது, 5000 mAh பவர் பேங்க் இருக்குது. இதுலேயே ஒயர்லெஸ் பவர் பேங்க் இருக்குது, யூனிவர்சல் அடாப்டர், ஃபாரின் அடாப்டர் சொல்லுவாங்க அந்த அடாப்டர் இருக்குது, அதில் வெரைட்டி இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கேபிள் இருக்குது, கேபிள்ஸில் வெரைட்டி இருக்குது. மொபைல் ஸ்டாண்ட், டேபிள் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஹப்பு டைப் ஹப்பெல்லாம் இருக்குது. மொபைல் ஸ்டாண்ட் எவ்வளோண்ணா அது? மொபைல் டைம் 120ல இருக்குது, 100ல இருக்குது. ப்ராண்டில் போனீங்கன்னா இந்த ப்ரைஸிங்கில் இருக்குது. இன்னும் கம்மியிலையும் இருக்குது நம்மகிட்ட. இதில் ஏர்பாட்ஸ் இருக்குது. ஏர்பாட்ஸில் ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. இதில் கார் சார்ஜர் இருக்குது. ஒயர்லெஸ்ஸு. இது வந்து ஐஃபோனு சாம்சங் வாட்ச்லாம் சார்ஜ் பண்ணுற கேபிள். ஓகே. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறையா ப்ராண்ட்ஸில் இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே. இது 50,000 mAh. இதெல்லாம் ட்ரெக்கிங்கு அந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. 44 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது, 3-in-1 கேபிள் இருக்குது, இந்த மாதிரி டைப் சி கேபிள் இருக்குது, 2 மீட்டர் கேபிள் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஸ்பீக்கரில் பார் ஐட்டம் இருக்குது. இது நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் ஆன் ஆஃப் ஆப்ஷனோட இருக்குது. 3 டேஸ் பேக்கப், 4 டேஸ் பேக்கப்பு, 6 மந்த் வாரண்டி. இது பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபீஸ் தான். ஓகே. 2 டேஸ் பேக்கப்பு, 6 மந்த் வாரண்டி. அந்த மாதிரி ஜேடிபி ப்ராண்டில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்குற ரேஞ்ச் இருக்குது. இன்னமும் இதை விட்டு இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வச்சு காட்டிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து ஹையஸ்ட் ரன்னிங்கும் இருக்குது, ஸ்லோ ரன்னிங் இருக்குது. இதிலே புது ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கன்வெர்டர் டைப் கேபிள். ஓகேண்ணா. எவ்வளோ ப்ரைஸ் இது? இதெல்லாம் 150-120.
கேபிள் இப்படி ஜேடிபியில நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஓகே. இதில் ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டிங்கன்னா 35-40 அந்த ரேஞ்சில் வாரண்டியோட வந்துடும். அதுக்கப்புறம் 60 ரேஞ்சில் இருக்குது, 80 ரேஞ்சில் இருக்குது, 100 ரேஞ்சில் இருக்குது, வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி கேபிளில் போயிட்டிங்கன்னா 40 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது, குவிக் சார்ஜிங் வரும், வாரண்டியோட வரும், 1 இயர் வாரண்டியோட இருக்கும். அதே சார்ஜர் டைப்லலாம் போயிட்டிங்கன்னா சார்ஜரில் உங்களுக்கு 3.4 amp சார்ஜர்லாம் 140 அந்த ரேஞ்சில் வரும், வாரண்டியோடு வரும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். மெயினாக என்னோடய ப்ராண்டை வந்து குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பவர் பேங்க்கில் போனீங்கன்னா 550 இருக்குது, பவர் பேங்க்கில் போனீங்கன்னா 550-400 அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. அதே மாதிரி பவர் அடாப்டர்ஸும் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது, கார் சார்ஜர்ஸ் இருக்குது, கார் சார்ஜரில் வெரைட்டி இருக்குது, ஒரு யூஎஸ்பி ஒரு சி போடுற மாதிரி இருக்குது, 2 C போடுற மாதிரி இருக்குது, 2 USB இருக்குது. அதே மாதிரி கன்வெர்டர்ஸ் டைப் கன்வெர்டர்ஸ் இருக்குது, இந்த கன்வெர்டர் இது வந்து 65 watts கன்வெர்டர். இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னமோ ப்ராண்டில் இருக்குது, இதுவும் நம்ம ப்ராண்ட் தான். இது கம்மி ரேஞ்சில், லைக் இப்போ JTP வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஐட்டமு, இது கொஞ்சம் கம்மி பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா V8 கேபிள் வந்து 25 இருக்குது, டைப் சி கேபிள் வந்து 30. இதெல்லாம் 6 month வாரண்டி, 1 year வாரண்டி அந்த மாதிரி தான். இதுலேயே வந்து ரக்கட் கேபிள் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரக்கட் கேபிள், இதெல்லாம் நான் 60 rupees போடுறேன். V8 டைப் சி எல்லாமே வித் வாரண்டி வரும். V8 டைப் சி இருக்குது, இதுலேயே C2C இருக்குது, C2 Lightning இருக்குது. இப்போ இது வந்து C, இதெல்லாம் C2C கேபிள். இதெல்லாம் வந்து வெறும் 60 rupees தான் C2C கேபிள், வாரண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்களே பாருங்க, வித் MRP பாக்ஸ் பேக்கிங் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா 3-in-1 கேபிள் இருக்கு. 3-in-1 கேபிள்லயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதோட வெயிட்டும் என்கிட்ட இதுலேயே இன்னொரு குவாலிட்டி இருக்கு, நான் அதோட வெயிட்டும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே வந்து இந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுமே அந்த மெட்டீரியல் கேபிள் தான், பட் இதோட வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்க, இதோட வெயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் விட்டு போயிடும். என்னோடய ஐட்டம் பாருங்கள், உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஃபினிஷிங்கு கேப்பு எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு கேப் எல்லாம் தெரிஞ்சது, வயர் போயிடுச்சு. குவாலிட்டியிலலாம் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் நான். எதனா ஒன்று போடணும், எதனா ஒரு மாடலை நம்ம விற்கணும், எதனா ஒன்று தரணும்லாம் தரமாட்டேன். ப்ரைசிங்கும் கம்மியில் இருக்கும், குவாலிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு என்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து வெரைட்டியும் அதிகமாக இருக்கும். லைக் ப்ரைஸ் வேரியேஷன் வேணும்னா ப்ரைஸ் வேரியேஷனும் இருக்கும், குவாலிட்டி வேணும்னா குவாலிட்டியும் இருக்கும். ஸோ எல்லா சைட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி என் ப்ராண்டில் செலக்டடாக ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா என்னமோ சார்ஜரு, 2.4 amp, இது 80 rupees, 1 year வாரண்டி. கேபிள் அடாப்டர் ரெண்டும், நிறையா பேர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க சார்ஜர்னால் வெறும் கேபிள் இருக்கும் போல், இல்லைனா வெறும் ஹெட்டு இருக்கும் போலன்னு. நான் செட்டே வந்து 80 rupees வித் 1 year வாரண்டி கொடுக்குறேன் நான். அதுவும் மெயினாக வாரண்டி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை கிளைம் பண்ணி தர்றது தான் பெரிய விஷயம். நிறையா பேர் வந்து 1 year 2 year லைஃப் டைம் வாரண்டி, அந்த வாரண்டி இந்த வாரண்டின்னுவாங்க. நான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வேலிடான வாரண்டி இருக்கா, உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது இல்லை சார், நாளைக்கு செக் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு செக் பண்ணி வைக்கிறேன், நெக்ஸ்ட் வீக்கு பார்சல் போடுறேன், அந்த இதே இல்லை. எடுத்துகிட்டு வாங்க, உடனே செக் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணி தந்துடுறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா கார் சார்ஜர் இருக்குது, இதெல்லாம் 95 rupees கார் சார்ஜர். இதெல்லாம் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சிம்பிளே வரும், கார் சார்ஜரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிம்பிளே கொடுக்குற மாதிரி, அதுவும் 95 rupees வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸ். இதெல்லாம் இப்படியே பார்த்தீங்கன்னா சி டைப் அடாப்டர் சார்ஜர், இது 280 rupees, டைப் சியில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் சார்ஜரு, 240 rupees. இதில் வந்து அந்த எல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஷோ பண்ணும், 6 month வாரண்டி இருக்குது. எதனா ஒரு இஷ்யூனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு, இது வந்து 45 rupees உங்களுக்கு வித் 1 year வாரண்டி. எதனா பீஸ் எதனா லெஃப்ட் சைடு கேட்கல, ரைட் சைடு கேட்கல, இல்லைனா ஆக்ஸ் வந்து சப்போர்ட் ஆகலை, இல்லை மைக் கேட்கல, எந்த இஷ்யூ இருந்தாலும் அப்படியே பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதால் என்னென்னா கடைக்காரங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும்.
காஃபி ஐட்டம்ஸ்ல போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே இதோட ஃபினிஷிங் தெரியும், இது வெறும் 120 தான். 120 தான். நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா என்ன, ஒரு 90 ரூபா இல்ல 100 ரூபா இல்ல 110 ரூபா, 110 ரூபால உங்களுக்கு ப்ளூடூத் கிடைச்சிரும். பட் இந்த பேக்கிங் இருக்காது. கஸ்டமர் வந்து நீங்க அந்த பேக்கிங்கோ இந்த பேக்கிங்கோ வச்சீங்கன்னா 100% இந்த மாதிரி எப்பவுமே ப்ராடக்டை வந்து பேக்கிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, சூப்பர் சேல்ஸ் வரும். ஸோ அதுக்குன்னே 120 ரேஞ்சில் இந்த ப்ளூடூத் இருக்கு. இது நாய்ஸ் பேர் இருக்கு, போட் பேர் இருக்கு, ஒன் பிளஸ் பேர் இருக்கு, எல்லாம் இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பேக்கிங் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பார்க்க வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் JTP, இது நான் ஃபஸ்ட்டே காட்டியிருந்தேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் போனீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங் OG கேபிளு, இதுலேயே காப்பி கேபிளு, இதுலேயே நான் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயும் 3 குவாலிட்டி இருக்குது என்கிட்ட. இது ரியல்மி டாட் கேபிள், இதெல்லாம் 50 ரூபா தான். ஓப்போ டேஷ் கேபிளு, இது வந்து சாம்சங்கில் USB-C ஒரிஜினல் கேபிள். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து கம்மி ரேஞ்சில் ஒரிஜினல் சாம்சங் கேபிள் இல்லை என்கிட்ட. எப்போ வேணால் வாங்க, உங்களுக்கு அவைலபிள் ஸ்டாக்கு. இது ஒன் ப்ளஸ் டேஷ் கேபிள், இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டமு, இதெல்லாம் ஒரிஜினல் கேபிள். இதெல்லாம் இது டேஷில் ஒரிஜினல் கேபிள். இது விவோ ஓப்போ பேரில் சார்ஜர்ஸு, இதெல்லாம் 80 வாட்ஸு, 100 வாட்ஸு, 30 வாட்ஸு, ஓப்போது, இந்த மாதிரி லைட்டிங் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, ஸ்பீக்கரில் நிறையா வெரைட்டி இருக்குது, கம்மி ரேஞ்சில் இருக்குது, அதிக ரேஞ்ச் இருக்குது. இது எல்லாமே வந்து சாம்பிள் தான். இது எல்லாமே என்னோடய குடவுன்ஸில் நிறைய ஸ்டாக் இருக்குது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டாக் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் குவான்டிட்டி கேளுங்க, உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது ஃபுல்லாக JTP ப்ராடக்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில், ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இன்னும் நிறையா ரேஞ்ச் இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது, நிறையா குவாலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நாட் ரீச்சபிளில் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து ஒரு வாட்டி வியூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் தெரியும். மீதி கடைக்காரங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுற குவாலிட்டிக்கும் டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. ஒரே நாளில் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துடும், பெங்களூர் அந்த மாதிரிலாம் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு சேர்ந்துடும். எந்த கொரியர்ஸ் இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கு, நம்பரில் காண்டாக்ட். பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் அல்ட்ரா பாட்ஸ்லாம் நான் 130-135 அந்த ரேஞ்சிலேயே கிடச்சிரும். இது வந்து Z55, இதில் N13 நாய்ஸ் பேரில் ஏர்பாட்ஸு. இது ஆட்டம்னு, இதுலேயே வந்து 445, இது ஷைனிங் மாடல் 180 ப்ரோ. அதுக்கப்புறம் CMF மாடலு, ஒன் ப்ளஸ்ஸு, போட்லேயே கொஞ்சம் வெரைட்டி ஐட்டமு. ஓகேண்ணா, இதுலேயே CMF. என்கிட்ட எல்லா பிராண்டும் எல்லா இதுவும் காஃபி ஐட்டம்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் குவாலிட்டி வைஸும் நான் பர்ஃபெக்டாக, இப்போ நீங்கள் இந்த பார்த்துருக்க பேக்கிங்கில் உங்களுக்கே புரியும் அதோடய குவாலிட்டி என்ன இருக்கும், என்ன இதாக இருக்கும். இதெல்லாம் 3 டேஸ் பேக்கப், 2 டேஸ் பேக்கப் அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 130 அந்த ரேஞ்செலாம் இருக்குது. 280, 250, 230, 300, 350, ஹையஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா ஒரு 400லலாம் ஏர்பாட்ஸ் வந்துடும். நல்ல ஐட்டம், நான் சொல்கிறது வந்து ஹெவிலேருந்து ஹெவி குவாலிட்டியே அந்த ரேட்டில் வந்துடும். உங்களுக்கு ஒரு மாடல் கூட காட்டுற மாதிரி இந்த ஏர்பாட்ஸ் பக்காவாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். கிளிப்பிங் சவுண்ட்லேயே தெரியும் இதோட குவாலிட்டி என்னன்ட்டு. இதெல்லாம் 340 அவ்வளோதான் இது பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மெயினாக ஹோல்சேல் மட்டும்தான், குவான்டிட்டி ஆர்டர்ஸ்னால் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சிங்கிள் பீஸ், 2 பீஸ், 3 பீஸ்லாம் பண்ணாதீங்க. இது மாதிரி என்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வெரைட்டிலாம் நிறையா இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் ப்ராடக்ட், வெரைட்டி மாறிட்டே இருக்கும் ப்ராடக்ட் ப்ரைஸ். உங்களுக்கு என்ன, ஒரு கடைக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகிற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. வெறும் குவான்டிட்டி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் அட்டி தூள் பண்ணிடலாம். நீங்கள் கவலையே படாதீங்க, பர்ஃபெக்டாக ப்ரைஸிங் கொடுத்துட்றேன், குவாலிட்டி கொடுத்துட்றேன். வெறும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் 100% நீங்களும் டெவலப் ஆகுவீங்க, நானும் ஆகுவேன்.